ஓம் ஸ்ரீம் தத்பருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்ய்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் ஏழு எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி தசமி அதிகாலை நான்கு மணி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு ஏகாதசி நட்சத்திரம் ரோகிணி காலை ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு மிருகசீர்ஷம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை ராகுகாலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமக காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பனிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்தராஷ்டிரம நட்சத்திரம் அனுஷம் வானவியல் உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஏழு விதி எண் எட்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் சரியான வாழ்க்கையை முறையாக வாழ விரும்பும் மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விரும்பிய தொழில் விருத்தியாக கூடிய திருப்தியான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஜீவனஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வு கிடைக்கும் ஒரு சில உத்தியோகஸ்தர்களுக்கு சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய எண்ணங்கள் இன்றைய நாளில் நிறைவேறும் கூட்டு தொழிலில் உள்ளவர்கள் மாற்று கருத்தை வெளிப்படுத்தி தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய வல்லமையான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மனைவியின் ஆலோசனையை மதித்து செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காள பரமேஸ்வரி அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் சி நேர்த்தியான செயல்பாடும் கீர்த்தியான முக அமைப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதி அற்புத அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தம அதிபதி செவ்வாய் பகவான் பாக்கிய உச்சம் பெற்று இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் நீண்ட நாள் எதிர்பார்த்த அசையா சொத்துக்களை இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும் வீடு நிலம் சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானமும் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாங்கல்ய நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்காலியம்மன் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ நகைச்சுவை பேச்சும் நல்லவர் நட்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பையிலும் கையிலும் பண வரவு பெருகக்கூடிய பாக்கியமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகும் அதே சமயம் இளம் வயதில் உள்ளவங்க கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன் அதாவது அடிமையாக இருந்தாங்க அப்படின்னா அந்த தீய பழக்கத்திலிருந்து அடியோடு விலகி வரக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அற்புதமாகவே அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விழுந்து விழுந்து பிரார்த்தனை பண்ணுறதை விட கொஞ்சம் உளுந்து தானம் செஞ்சு பிரார்த்தனை வச்சுக்கிட்டா வாழ்க்கையில் எழுந்து நிற்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மட்டுமில்லாமல் ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கை கொடுக்கும் காமாட்சி அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ சி அஞ்சா நெஞ்சமும் அதிக பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற பெற்ற ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிட்டு போல செயல்பட்டு சில்லறையை அள்ளக்கூடிய நல்ல நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது அதே ஜீவன ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானுடைய வீட்டில் ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும் உங்களுடைய மனசில் இன்றைக்கு உருவாகக்கூடிய எண்ணங்கள் அனைத்துமே எதிர்கால தேவைகள் பூர்த்தியாக கூடிய அளவுக்கு பக்குவமாக அமையும் பால் வியாபாரம் செய்கிறவங்க வெள்ளை நிற தானிய விற்பனை செய்கிறவங்க ஐடி சம்பந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கனி தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மேட்டுப்பாளையம் அம்மன் அதிர்ஷ்டையின் ஆறு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எம் நிஜ வாழ்க்கையில் நீதியை விரும்பும் சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டிப்போன போன வாய்ப்புகள் தானாக கிடைக்கக்கூடிய மேலான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு எறும்பு போல செயல்பட்டு ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் உப ஜெய லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் அயன ஜெயன போக பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய கடந்த கால சிந்தனைகள் அனைத்துமே இன்றைய நாடுகள் இன்றைய நாட்களில் செயல்பாடுகளாக மாறும் செயல்பாடுகள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில் புயல் வேக முன்னேற்றங்களை கொடுக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பறவைகளுக்கு நீர்தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இந்திய வழிபாட்டு தெய்வம் காயத்ரி மந்திர ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சவரிமலை ஐயப்பன் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் குங்குமக்கலர் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு எஸ் சங்கீத ஆசையும் சந்தோஷ எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விட்டுப்போன உறவுகள் விரும்பி வந்து சேரக்கூடிய வித்தியாசமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்து இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் உப ஜெய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகம் இந்த மாதிரியான யோகங்கள் இருக்கிறதுனால சந்திராசிரமம் பாதிக்காது அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோதுமை தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காட்டேரி முனிசாமி அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் செல்வர்கே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டி மலர்ச்சியான முகமும் நெகிழ்ச்சியான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அகத்தில் தெளிவும் முகத்தில் பொழிவும் காணக்கூடிய நல்ல நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால நேர்த்தியான வகையில் கீர்த்தி சேரக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுடைய சிந்தனைகளும் உங்களுடைய பேச்சுக்களும் அதாவது வாடிக்கையாளரை கவரக்கூடிய விதத்தில் அமையும் அதன் மூலமாக வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் வரவுகளும் அதிகரிக்கும் உறவு வகையில் இருந்த ஏலன பேச்சுக்கள் இன்றைய நாளில் குறையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஸ்வர்ண தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நிருது லிங்கம் அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை தக்க வைத்து கொண்டிருக்கும் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புக்களை முறியடித்து ஏராளமாய் சம்பாதிக்கக்கூடிய யதார்த்தமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதால கடந்த காலங்களில் பெண்களால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி வெகுமானம் அதிகரிக்கும் அதே சமயம் தைரிய வீரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தைரியத்தோடு செயல்பட்டு தன வரவுகளை ஈர்த்துக்க முடியும் வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளையும் தக்க வச்சுக்க முடியும் குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பேராசைகளை தவிர்த்துக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மும்மாரி முத்தாளம்மன் அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் பொன்னிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி என் மேலான விஷயங்களில் தோதான முடிவெடுக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் வசந்தமும் வகையாக கிடைக்கக்கூடிய சரியான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அதிபதி புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகமாகும் ஆசிரியர் தொழிலில் உள்ளவர்களுக்கு அற்புதமான மேன்மைகளும் திடீர் பதவி உயர்வுகளும் இன்றைய நாள் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பன்னிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தியானம் செய்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால் முனீஸ்வரர் அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எஸ் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மனதார விரும்பக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உயர்வுகளும் உன்னதமும் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதால தாயாருடைய வாழ்த்துக்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் தாயாருடைய உடல் நிலையில் இருந்த சிறு சிறு நோய் உடல் உபாதைகள் எல்லாம் இன்றைய நாளில் விலகக்கூடிய அதாவது நோய் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியம் உருவாகும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் அக்கம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள வடிவு அம்மன் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் செந்நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எக்ஸ் நட்பு வட்டமும் நன்மையான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏங்கித் தவித்த ஆசையெல்லாம் எளிதில் நிறைவேறக்கூடிய யதார்த்தமான நாள் ஜென்ம ராசிக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது உபஜெய லாபஸ்தானத்தில் ச ஜென்ம ராசி அதிபதி சனி பகவான் இருக்கிறது பாக்கியஸ்தானத்தில் தன குடும்ப வாக்குஸ்தான அதிபதி குரு பகவான் இருக்கிறது இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வகையில் உங்களுக்கு அதாவது உங்களுடைய மனசில் நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நேர்த்தியான வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்மையை உண்மையாக மதிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாஞ்சியம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஆர் நன்மைகளை மட்டுமே உண்மையாக நேசிக்கக்கூடிய ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தேங்கி நின்ற பணமெல்லாம் தேடி வந்து சேரக்கூடிய நல்ல நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தந்திரமான வகையில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியில் முடியும் குடும்பத்தில் இணக்கமான சூழ்நிலைகள் அதிகரிக்கும் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகும் நீண்ட நாளாக பிதாவுக்கும் பிள்ளைக்கும் இருந்து வந்த பிணக்குகள் மறைந்து இணக்கமான சூழ்நிலைகள் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வயிற்று உபாதைகள் வந்து போகும் ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரிய சித்தி அனுமந்த சுவாமி அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் யானை நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எப் டி ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் லக்கணத்தில் இருந்து அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தில் இருந்து பத்தாம் இடத்தை வச்சு எந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து எண்ணி வரும் பொழுது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை வச்சு அந்த ஜாதகர் எந்த மாதிரியான வகையில் ஜீவனம் பண்ணுவார் அதாவது அரசாங்க உத்தியோகமாக அல்லது தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பாக அல்லது சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகத்தில் இருக்குதா அல்லது அந்த மாதிரி சொந்தமாக தொழில் பண்ணினால் கூட அதில் வந்து வருமானமோ அல்லது வெகுமானமோ கிடைக்குமா எந்த மாதிரியான தொழில் பண்ணலாம் இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை ஜீவன ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில பேர் வந்து தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய ஜீவனத்தை வந்து அரசாங்க உத்தியோகத்தின் மூலமா நடத்துவாங்க சொந்த தொழில் பண்ணி நடத்துவாங்க அல்லது வேறு வகையான வியாபாரம் செய்யக்கூடிய சூழ்நிலை இந்த மாதிரியான எந்த வகையில் ஒருவருக்கு ஜீவனம் அமையுது அப்படிங்கிற விஷயத்தை ஆவணமாக எடுத்துக்காட்டக்கூடிய அற்புதமான இடம்தான் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் நெஞ்சுக்கிணைய நேயர்களே ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்